இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நிறைய கடனால் பாதிக்கப்பட்டவங்க, வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கவங்க, எப்படியாவது எனக்கு ஆண்டவா என்னை காப்பாற்றுன்னு வேண்டிட்டு இருக்கிறவ, ஒரு பலத்தை தந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், மனதளவில் நான் ரொம்ப வீக்காக இருந்துட்டுருக்கேன், கடன் தொல்லையும் அல்லது ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டுருக்கேன், எனக்கு பணமெல்லாம் வருது சார், ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே நான் ஓடிட்டுருப்பேன், என்னமோ தெரில, நானும் உழைச்சின்னு இருக்கேன் ஏடிஎம் மிஷின் மாதிரி நானும் காசு செலவாகிட்டு தான் இருக்குது. ஏதாவது எனக்கு ஒரு பலத்தை இறைவன் தந்தா, ஒரு புஷ் என் லைஃப்பில் கொடுத்துட்டா நான் நல்ல மாற்றங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு அற்புதமான வேண்டுதல் இருந்துட்டு இருக்கிறவா, மனசில் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஆமாங்க, லைஃப்பில் ரொம்ப மன வருத்தங்களும், ஏதாவது இறைவன் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்தானா, ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தானா என் லைஃப் நல்லா வரும் இல்லையா, என் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் இருக்கும், நான் கடனுக்காக கடன் வாங்கி வச்சுட்டுருக்கேன், இல்லை யதார்த்த கடன் தான் இருந்தாலும் என் மனசை போட்டு அது பாதிச்சுட்டே இருக்குது, எனக்கு கொஞ்சம் லைஃப்பில் இறைவன் ஏதோ ஒரு வகையில் ஒரு புஷ் கொடுத்துட்டான்னா எனக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை சேன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த மந்திரமே இதற்குண்டான அற்புதமான மந்திரம் தான். மனசில் இருக்கக்கூடிய தோய்வு போகும், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பலம் ச தேஹி லக்ஷ்மி, பலம் ச தேஹி லக்ஷ்மி, பலம் ச தேஹி லக்ஷ்மி, அதாவது பலம் ச தேஹி லக்ஷ்மின்னு சொல்கிறா, இறைவா எனக்கு நல்ல பலத்தை கொடு, மகாலட்சுமி எனக்கு நல்ல பலத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். அப்போ மகாலட்சுமி அருளக்கூடிய பலம் என்ன பலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியலாக ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட அற்புதமான வரத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம். ஆமாங்க, எனக்கு பலத்தை கொடு தேவி, பலத்தை கொடு தேவிங்கிற இந்த மந்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு சூக்தத்திலேருந்து கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபித்து பாருங்கள், ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படி ஜபிக்கணுங்கிற முறையும் இருக்குது, அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசில் நினச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம், அதாவது 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் எந்த சிந்தனையும் வேண்டாம், மனசில் அப்படியே வேண்டிண்டு பலம் ச தேஹி லக்ஷ்மி, பலம் ச தேஹி லக்ஷ்மின்னு மனசுக்குள்ளே இன்னர் சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த இன்னர் சாண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக கண்ணை மூடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சுக்கோங்க, மனசு ஒருநிலைப்பட்டதுக்கப்புறம் பலம் ச தேஹி லக்ஷ்மி, பலம் ச தேஹி லக்ஷ்மிங்கிற வார்த்தையை திருப்பி மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி சாண்ட் பண்ணும்போது வேறு சிந்தனைகளுக்கு மனசு போச்சா, திருப்பியும் இந்த மந்திரத்துக்கு மனசை ஒருமைப்படுத்துங்க. இப்படி ஒருமைப்படுத்தி கரெக்டாக 19 நிமிஷம், எப்படி சார் டைம் பார்த்துருக்கிறதா, யதார்த்தமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். திருப்பி கடைசியில் 1 நிமிஷம் நீங்கள் அப்படியே மூச்சு காட்டுற கவனிச்சுருங்க, அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரம் சார் காலை மாலை 2 வேளை செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பலம் பொருந்தியதாக, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயமெல்லாம் போயிடும்னு சொல்லலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஸ்வரி. வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.